இது நிண்டெண்டோ வி ஆட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பல வருஷம் முன்னாடி ரொம்பவே பாப்புலரான ஒரு ஹோம் கன்சோல். இதுக்கு முன்னாடி நிண்டெண்டோ லான்ச் பண்ணது கேம் கியூப். ஸோ இதுவும் ரொம்ப பாப்புலரான ஒரு கன்சோல். இதெல்லாம் நம்ம டிவியில் ப்ளகின் பண்ணி விளையாடிட்டு இருந்த கன்சோல்ஸ். பட் இப்போ இன்றைக்கி இந்த ஃபார்ம் ஃபேக்டரில் ஒரு ஆக்சுவலான வி இருக்குது. ஜென்ரலாக நம்ம சிபோரிடெக் தமிழில் பார்க்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வேணும்னா நீங்கள் கடையில் போய் வாங்கலாம், இல்லை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம். பட் இது வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பில்ட் பண்ண தான் முடியும், பெருசாக எங்கேருந்து வாங்க முடியாது. இது ஒரு ஹாபின்னு சொல்லலாம், ஒரு மேஜர் கம்யூனிட்டி இருக்குது. இப்போ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸ்ட் ஹோம் கன்சோல்ஸை எடுத்து கட் பண்ணி ஒரு ஹேண்டல் ஃபார்ம் ஃபேக்டரியில் எடுத்துகிட்டு வரதுங்கிறது ஒரு மேஜர் ஹாபியாக நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் என்னோடய ஃப்ரெண்ட் கிறிஸ் டவுனிங்னு ஒருத்தரும் பண்ணுறாரு. இது கிறிஸ்டோட ப்ராஜெக்ட் ஜி பாய் வி ஸ்டோன். ஒரு ஃபுல் சைஸ்ட் வி கன்சோல் எடுத்து இந்த கேம்பாய் ஃபார்ம் ஃபேக்டரியில் பேட்டரியோடு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிபோரிடெக் தமிழ். ஜென்ரலாக இந்த பாயிண்ட்டில் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாம் சொல்லுவேன். பட் இன்றைக்கி ஆக்சுவலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கிறிஸ்டோட சேனல் டவுனிங்ஸ் பேஸ்மெண்ட் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ப்ராஜெக்ட்ஸ் அதில் இருக்கும். அதனால் நம்மளை விட்டுறாதீங்க. தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப் பெல். உங்களுக்கு தெரியும் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சரி, வீடியோக்கு போவோம். இதை கிறிஸ்கிட்டேருந்து சுட்டு கடைசி ஒரு சில மாதமாக நான் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். கைஸ், ஜென்ரலாக எனக்கு ஹேண்டல் கேமிங் ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன மைக்ரோ கான்சோல்ஸ்லேருந்து இவ்வளோ பெரிய விண்டோஸ் பிசியாக ஹேண்டல்டாக யூஸ் பண்ணுற வரைக்கும் இந்த மாதிரி கான்சோல்ஸ் நிறைய வாங்கியிருக்கேன். பட் எமுலேஷன் இல்லாமல் நேட்டிவாக இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடுறது வேறு லெவல். இப்போ மேரியோ கார்ட்லாம் இந்த ஹேண்டல்டை விளையாடுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. One eternity later. இப்போ இந்த டிவைஸை என்னோடய ஃப்ரெண்ட் கிறிஸ் பில் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ண முடியறதுக்கு காரணம் ஒரு கம்யூனிட்டியாக இப்போ பிட் பில்ட் ஃபோரம்ஸ் மாதிரி சைட்டில் நிறைய பேர் ஒன்றா சேர்ந்து ஐடியாஸ் கொலாபரேட் பண்ணுறதுனால. நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது பில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஆன்லைனில் எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் இருக்குது. அஃப்கோர்ஸ் காசு செலவாகும், நேரமும் செலவாகும், அதோட முக்கியமாக பொறுமை ரொம்ப வேணும், ஸ்கில்லும் வேணும். இதை பண்ணுறதுக்கு நம்மளால் முடியாது. இந்த சால்டரிங்லாம் வந்து தலைக்கு மேலே போகும். இங்கே காலேஜுக்கு போயிருந்தால் தெரியும். சரி, நம்ம கதையை விடுங்களேன், நம்ம இதுக்கு வருவோம். இப்போ ஒரு நிண்டெண்டோ கேம் கியூபோ இல்லை வியோ உங்களுக்கு ஹேண்டலில் விளையாடணுன்னா எமுலேட்டர்ஸ் யூஸ் பண்ணி விளையாடுறது தான் பெட்டரான வேல்யூ, கம்மியான காசு செலவாகும். ஒரு ஸ்டீம் டெக்கோ இல்லைனா ஒரு ஜிபிடி வின் 3 அந்த மாதிரி ஹேண்டல்ஸ் வாங்கி யூஸ் பண்ணலாம். இல்லை இப்போ புதுசாக வர ஆண்ட்ராய்டு ஹேண்டல்ஸில் கூட உங்கள் ஃபோன்லேயே இது எல்லாமே ரன் பண்ண முடியும். ஒரு ரீசெண்டான ஓரளவுக்கு மிட்ரேஞ்ச் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா கூட நிண்டெண்டோ கேம் கியூப்லாம் ஈஸியாக எமுலேட் பண்ண முடியும். ஒரு எக்ஸ்ட்ரா கண்ட்ரோலர் ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஆனாலும் நிண்டெண்டோ எப்படி நம்ம விளையாடணும்னு நினச்சாங்களோ எக்ஸாக்டாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவல் நிண்டெண்டோ ஹார்ட்வேரில், சரி கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணுறேன், நிண்டெண்டோ இப்படி விளையாடணும்னு என்றைக்குமே அவங்க நினைக்கல. பட் இங்கே நான் சொல்ல வரது என்னென்னா நிண்டெண்டோட ஆக்சுவல் ஹார்ட்வேரில் இது ரன் ஆகிறது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்பவே ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இன்டர்ஃபேஸே கம்யூனிட்டி பில்ட் தான். ஸோ ரைட் அனலாகை நம்ம மூவ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி செட்டிங்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம். இல்லை கேம் கியூப் கேம்ஸ், வி கேம்ஸ், இதெல்லாமே இங்கேருந்து செலக்ட் பண்ணலாம். இப்போது அஃப்கோர்ஸ் வீல வர அந்த விமோட் கண்ட்ரோல்ஸ் இங்கே கிடையாது. ஸோ இந்த பட்டன்ஸ்க்கு நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி ஒரு ஒரு கேமுக்கும் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம், எதை எந்த மூமெண்ட்டை எந்த பட்டனுக்கு மேப் பண்ணும் அப்படிங்கிறத. ஸோ ஒரு கஸ்டம் லேயர் அங்கே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கம்யூனிட்டி ஒன்றா வந்து பில்ட் பண்ணது தான். சில எக்ஸ்ட்ரா சேஞ்சஸும் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள உள்ள ரெண்டு டியூவல் 18650 பேட்டரிஸை இந்த போர்ட் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணலாம். ஒரு டெக்னாலஜி ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் ஃப்ளெஜ் டிவியில் கனெக்ட் பண்ணி விளையாடிட்டு இருந்தது ஆக்சுவலாக ப்ளக் பாயிண்டில் சொருகி அதுலேருந்து பவர் எடுத்து ரன் பண்ணிகிட்டு இருந்த ஒரு கன்சோல் இன்றைக்கி ரெண்டு பேட்டரியில் ரன் ஆகுதுன்னா எவ்வளோ எவ்வளோ டெக்னாலஜி மாதிரி இருக்குது பாருங்களேன். இதே மாதிரி இதுக்கு முன்னாடி இன்னொரு கன்சோலும் கவர் பண்ணேன், PS2 இந்த மாதிரி கட் பண்ணி ஹேண்டில் ஃபார்ம் ஃபேக்டரில். பட் அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இது வந்து எவ்வளோ லைட்டாக இருக்குது, எவ்வளோ ஒரு காம்பாக்டாக பில்ட் பண்ணியிருக்காங்கன்னா பேண்ட் பாக்கெட்டில் போட்டு எடுத்துகிட்டு போக முடியும். ஐ மீன் கொஞ்சம் பெரிய பாக்கெட் இருக்கிற வரைக்கும் பேண்ட் பாக்கெட்டில் போட்டு எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ டிசம்பரில் ஒரு மாதம் அப்கான் ஆனால அப்போ இதில் நிறையவே கேம்ஸ் விளையாடினேன். ஸோ ஒரு விதத்தில் நான் ஒரு மாதம் வீடியோ அப்லோட் பண்ணாதது என் தப்பு கிடையாது, கிறிஸ்ஸோட தப்பு தான் அப்படியும் நம்ம சொல்லிக்கலாம். பட் எனிவேஸ் கைஸ், காமெடியை கட் பண்ணிட்டு இப்போ ஆக்சுவலான விஷயத்துக்கு வருவோம். இந்த மாதிரி பில் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான டைம் ஆகும், ப்ளஸ் நிறைய வேலை நடந்திருக்கு இதை பில் பண்ணுறதுல. இந்த டைப் ப்ராஜெக்ட்ஸ் பார்க்குறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கிறிஸ்டோட டவுனிங்ஸ் பேஸ்மெண்ட் செக் பண்ணி பாருங்கள். எனமே நீங்களும் 90s வளர்ந்துருந்தீங்கன்னா இந்த டைப் கேம் கான்சோல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போது கிறிஸ் ரீசெண்டாக ஒரு ப்ராஜெக்டில் ஒரு ஆக்சுவல் கேம்பாய் அட்வான்ஸை இந்த ஃபார்ம் ஃபேக்டரியில் ஃபிட் பண்ணாப்பில், அது மட்டும் இல்லை ஒரு நிண்டெண்டோ 64 போர்ட்டபிள் பில் பண்ணியிருக்காப்பில். இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் டவுனிங்ஸ் பேஸ்மெண்ட்டில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன்.
ஸோ எனிவேஸ் கைஸ், இது என்னோடது கிடையாது, இப்போ நான் திருப்பி அனுப்பிச்சாகணும், அதனால் நான் போய் விளையாடுற வேலையை பார்க்குறேன். நீங்கள் மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான்ஸ் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வித்தியாசமான வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த மாதிரி வீடியோஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க எல்லாமே கமெண்ட்ஸ் நியூஸ் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே, பாய்.